எல்லாருக்கும் வணக்கம். பாடி ஃபோக்கஸ் நிறுவனத்திலேருந்து டயட்டிஷியன் அம்பிகா சேகர் பேசுகிறேன். லாஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து ஃபேட் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் எந்த ஃபேட்டில் வந்து குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் என்னென்ன உணவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது நம்ம ஆரோக்கியமாக வாழணுங்கிறதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவையான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா தண்ணி. நம்ம உலகம் வந்து எப்படி மூன்று பக்கமும் தண்ணியில் சூழப்பட்டிருக்கோ அதே மாதிரி நம்ம உடம்பு வந்து 70% வந்து ஃப்ளூயிடில் ஆயிருக்கு. இப்போ வந்து தண்ணி வந்து எதுக்கு குடிக்கிறோம், தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியம், எதுக்காக நம்ம தண்ணி குடிக்கிறோம் அதை பற்றியெல்லாம் பார்ப்போம். தண்ணி வந்து உங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து நம்ம பாடியில் நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்டையும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவைப்படுது. அதுக்கப்புறம் நம்ம ரத்தம், நீர் இது எல்லாத்துக்குமே வந்து வாட்டர் வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். எப்படின்னா இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு 500 கிராம் ஃபுட்டு நம்ம சாப்பிடுவோம். அப்போது 1 கிராம் ஃபுட்டு அப்சர்வ் ஆகிறதுக்கு 5 ml வாட்டர் தேவைப்படுது. ஸோ அப்போ 500 கிராம் ஃபுட்டு சாப்பிட்டோன்னா நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 2500 ml வாட்டர் வந்து அந்த சாப்பிட்ட சாப்பாட்டிலேருந்து சக்தியை உறிஞ்சிக்கிறதுக்கே பயன்படுது. அதுக்கப்புறமா வந்து நமக்கு தேவைப்படுற தண்ணி. ஸோ அதனால் தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். எந்தெந்த ஃபார்மில் நம்ம வாட்டர் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, வாட்டர் வந்து நம்ம ஜூஸஸ் மாதிரி குடிக்கிறோம், கஞ்சி மாதிரி குடிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து பெவரேஜஸ்ஸு காஃபி டீ இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து இளநீர் மோர் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டாகவும் சாப்பிட்றோம், கடைசியாக ஆல்கஹால் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும்போது இதில் வந்து எதெல்லாம் நமக்கு என்ன பலன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து இப்போது ஜூஸ்லாம் வந்து காம்பாக்ட் நியூட்ரிஷன், யாருக்கெல்லாம் அது சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்கூல் போகிற பசங்க, அத்லெட்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய எனர்ஜி கொஞ்சமாக சீக்கிரத்தில் கிடச்சிடணும் அப்படிங்கும்போது கட்டாயமாக அவங்களுக்கெல்லாம் ஜூஸ் கொடுக்கணும். அப்போ தான் இப்போ ஸ்கூல் போயிட்டு ஸ்கூல் போகிற பசங்கள்லாம் சாப்பிட்றதே வந்து கஷ்டம். அப்படிப்பட்ட பசங்களுக்கு நீங்கள் ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறீங்கன்னா அதுலேயே எல்லா நியூட்ரிஷனும் இருக்க மாதிரி பிளான் பண்ணும். இப்போ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு காலை உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு டம்ளர் பால் மட்டும் நீங்கள் கொடுக்காமல் அந்த பால்லேயே வந்து ஒரு பழம் போட்டுட்டு, அப்போ பழம் போடும்போது அது கார்போஹைட்ரேட் கிடச்சிருது, பாலில் வந்து புரதச்சத்து கிடச்சிது, அப்போ ஃபேட் எங்கே போகிறது, ஃபேட்டுக்கு வந்து கொஞ்சம் நட்ஸு அந்த மாதிரி அதில் போட்டுட்டு சுகர் கொஞ்சம் போட்டு பிளெண்ட் பண்ணி ஒரு ஸ்மூதி மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு இது வந்து காம்பாக்ட் நியூட்ரிஷன் நம்ம சொல்கிறோம். அது ஈஸியாக குடிச்சிட்டு போயிடுவாங்க. உட்கார வச்சு 2 இட்லி சாப்பிட சொன்னால் தான் கஷ்டம். ஸோ இது மாதிரி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஜூஸஸ்லாம் வந்து இப்போ விளையாடிட்டு வரவங்களுக்கெல்லாம் வந்து டக்குன்னு ஒரு எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஜூஸ் கொடுக்கலாம். யார் இந்த மாதிரி ஜூஸஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, கட்டாயமாக வெயிட் வாட்சர்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது, அடுத்தது சுகர் பேஷண்ட்ஸ் சாப்பிடக்கூடாது, அடுத்தது ஹார்ட் பேஷண்ட்ஸ் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஜூஸாக பண்ணும்போது யூ ஆர் பிரேக்கிங் த ஃபைபர் இன் தட் ஃப்ரூட். ஒரு பழத்தை உடைச்சி ஜூஸ் பண்ணும்போது அப்போ ஃபைபர் கிடைக்காது. ஃபைபர் கிடைச்சா தான் அந்த ஃப்ரூட்டில் இருக்க என்சைம்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம பாடிக்கு ஹெல்ப் பண்ணும், நிறைய அப்சார்ப்ஷனுக்கு டைஜஷனுக்கு அதெல்லாம். நீங்கள் அதை பிரேக் பண்ணும்போது அது நடக்கிறது கிடையாது, வெறும் சக்தி கிடைக்குதுங்கும்போது அப்போ உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து ஃபைபரில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் கிடைக்காமல் போயிடும். அடுத்தது சுகர் பேஷண்ட் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, கட்டாயமாக சுகர் பேஷண்ட் சொல்லுவாங்க நான் சர்க்கரை போடாமல் தான் ஜூஸ் குடித்தேன் அது குடிக்கலாம் அப்படின்னு, அப்படி கிடையவே கிடையாது. அவங்க வந்து நார்ச்சத்தோடு அந்த ஃப்ரூட்டாக சாப்பிட்லாமே தவிர ஜூஸாக குடித்தா உடனடியாக எனர்ஜி கிடைக்கும்போது அந்த இன்ஸ்டன்ட் எனர்ஜி வந்து ஈஸியாக அவங்களுக்கு பிளட்டில் ரிலீஸ் ஆகும். அப்போ வந்து பிளட்டில் டக்குன்னு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், அதனால் குடிக்கக்கூடாது. அதே மாதிரி வெயிட் வாட்சர்ஸும் இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைச்சா எக்ஸ்ட்ரா இருக்க குளுக்கோஸ் வந்து ஃபேட்டாக மாற்றி வச்சுக்கும், அதனால் அவங்களும் வந்து ஜூஸஸ் வந்து குடிக்கிறத குறைச்சிக்கணும். மேக்ஸிமம் வந்து பழமாக சாப்பிட்லாம் எதாக இருந்தாலும் அது அந்த மாதிரி. அடுத்தது பெவரேஜஸ், இப்போ பெவரேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மில்க்கு டீ காஃபி இந்த மாதிரி சாப்பிட்றோம். இதில் வந்து உங்களுக்கு காஃபியை விட டீ பரவாயில்ல. காஃபி டீ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 கப்பு காஃபி டீ அந்த மாதிரி குடித்து அதுலேயே சர்வைவலில் இருப்பாங்க. அது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல். ஏன்னா அதில் இருக்க கெஃபீன் டேனின் வந்து நம்ம உடம்பை வந்து அந்த நேரத்துக்கு ரெஃப்ரெஷிங்காக தெரிஞ்சாலும் அப்புறமா நம்ம மூளையை வந்து மந்தப்படுத்திடும். அதனால் மேக்ஸிமம் வந்து காஃபி டீ நிறைய சாப்பிட்றத நம்ம தவிர்த்துடணும். ஆல்கஹால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அது வந்து நம்ம உடம்புக்கு நல்லதே கிடையாது. நம்ம உடம்புக்கு பழக்கமே இல்லாத ஒரு உணவுப் பொருள் வந்து தெரியாதனமாக நம்மக்கிட்ட வந்துருச்சு, கண்டிப்பாக அதை வந்து நம்ம தவிர்த்துடணும்.
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் மில்க், டெண்டர் கோகோனட் வாட்டர், லெமன் ஜூஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப 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 நல்லது. ஏன்னா இதெல்லாம் வந்து கேலரி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, அதே நேரத்தில் அதில் பெனிஃபிட்ஸ் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மோரில் வந்து உங்களுக்கு அந்த பாக்டீரியா வந்து நம்ம உடம்பில் வந்து ப்ரோபயாட்டிக்குன்னு சொல்லுவோம், ஜீரணத்துக்கு தேவையான பாக்டீரியா வந்து மோர் கொடுக்குது. அதனால் வந்து ஒரு 100 ml கர்டு நல்லா தண்ணியாக அடிச்சுட்டு மோர் மாதிரி வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அசிடிட்டி ப்ராப்ளம்லாம் வராது. அடுத்தது வந்து இளநீர். இளநீர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது இளநீரில். எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டோம் அப்படின்னா இளநீர் வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது, எனர்ஜி கிடைக்கும். அட் த சேம் டைம் நம்ம உடம்புக்கு தேவையான சோடியம் பொட்டாசியம் வந்து கிடைக்கும், டயர்ட்னஸ் கொடுக்காது. முக்கியமாக நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியோட டாப்பிக்கே அழகின் அழகு தானே, எப்போவுமே இளமையாக அழகாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் குடிக்கணும். முக்கியமாக ஆஃப்டர் 40 வந்து டெய்லி ஒரு இளநீர் கொடுத்தீங்கன்னா அந்த வயதான தோற்றமே தெரியாது. நம்ம எல்லாருக்கும் அதுதானே ரொம்ப பிடிச்ச விஷயம். அடுத்தது வந்து லெமன் வாட்டர். லெமன் வாட்டர், லெமன் ஜூஸஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு விட்டமின் சி ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அது வந்து டெய்லி வந்து ஒரு ஒரு ஹாஃப் மூடி லைம் போட்டு லெமன் ஜூஸ் மாதிரி டெய்னபடி குடிக்கலாம். ஸோ இப்போ வந்து தண்ணி நிறைய குடிக்கணும், 2-3 liters வாட்டர் குடிக்கணும். அது இல்லாமல் இந்த மாதிரி லிக்விட்ஸ் எல்லாம் அடிக்கடி குடிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி பார்த்தோம். இதன் தொடர்ச்சியாக நாளைக்கு வேறு ஒரு விஷயத்தோட பார்ப்போம். நன்றி, வணக்கம்.